கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவன் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் விவரிக்க கேட்போம். வணக்கம். இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா? முதற்கட்ட விசாரணையில் வெளிவந்துள்ள தகவல்கள் என்னென்ன? வணக்கம். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் தாலுகாவிற்கு உட்பட்ட மேல்புளியங்குடி கிராமம், இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் தான் ஜீவா. இவர் வந்து விருத்தாச்சலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் என்பவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் மேல்புளியங்குடி பேருந்து நிலையத்தில் விருத்தாச்சலம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு அவர் பள்ளிக்கு செல்லக்கூடிய அந்த நிலையில பேருந்துக்காக காத்திருக்கிறாரு ஜீவா. இதை அறிந்த ஆனந்த் வந்து அவரு அங்க அவர்கிட்ட நேரா போயிட்டு சில வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும், அதனைத் தொடர்ந்து இருவருக்கும் கைகலப்பாகவும் மாறியதாக தெரிகிறது. திடீரென ஆனந்த் வந்து கையில மறைச்சி வச்சிருந்த கத்தியால உடல்ல பல்வேறு இடங்கள்ல வந்து ஜீவாவை குத்திருக்கிறாரு. இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்துக்கு பின்புறமாக உள்ள வாய்க்கால் பகுதி, பெலாந்துறை வாய்க்கால்னு சொல்லுவாங்க, இந்த வாய்க்கால்ல அவர் சடலமா வந்து ரத்த வெள்ளத்துல கிடந்தாரு. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் வந்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில விருந்து வந்த ஸ்ரீமுஷ்ணம் காவல் ஆய்வாளர் வீரமணி தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு இருக்கிறாங்க. உடலை வந்து கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக தற்போது விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறாங்க. தொடர்ந்து இதை முதற்கட்ட தகவலாக நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஜீவாவுக்கும் ஆனந்துக்கும் அடிக்கடி இந்த தகராறு ஏற்படுத்த காரணம் வந்து ஆனந்த் வந்து ஜீவாவிடம் வந்து ஓரினச்சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஈடுபட்டதாகவும், இது அடிக்கடி வந்து தொல்லை கொடுத்ததாகவும், இதன் அடிப்படையில தான் இந்த பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத காவல்துறை மூலமாகவும் அங்கிருக்கிற பொதுமக்களும் நமக்கு முதற்கட்டமா தெரிவிச்சிருக்கிறாங்க. கிறிஸ்து மாணவன் இப்படி இறந்த ஒரு சம்பவம் வந்து ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. மேலும் வந்து ஆனந்த் வந்து குத்திய உடனே அங்கிருந்து தப்பித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அவரையும் பல்வேறு கோணங்கள்ல வந்து காவல்துறையில வந்து தற்போது தேடிக்கிட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.